இந்தோனேசியாவில் உலகின் மிகப்பெரிய பெரிய அல் குர்ரான் அதிகம் பகிடுங்கள் உலகில் பல மாபெரும் குர்ரான்கள் உள்ளன ஆனால் அதன் ஒரே ஒரு மாபெரும் மெர குர்ரானை இந்தோனேசியாவின் தெற்கு சுமாத்ரா மாகாணத்தின் தலைநகரான பலம்பாக்கில் உள்ளது அல் குர்ரான் அல் அக்பர் உலகின் மிகப்பெரிய மெர செதுக்குதல் அளவுகளிலொன்றாகும் இது பாலம்பியங்கின் காண்டஸ் பகுதியான ஜலான் முகமது அமினில் அமைந்துள்ளது உலகின் மிக பெரிய மர செதுக்கப்பட்ட குர்ரான் என்று அழைக்கப்படும் இது டெம்பேசு மரத்தின் மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது அதன் படைப்பாளரான வோஃப் வாட்டில்லா முஹேப் ஒன்பது ஆண்டுகளில் முப்பது குர்ரானிய ஜூஸ் புனித புத்தகத்தின் பாரம்பரிய பிரிவுகள் வடிவத்தில் தயாரிப்பை முடித்ததாக கூறினார் மரம் மற்றும் பணம் இரண்டின் பெற்றாக்குறையால் இவ்வளவு நேரமானது என்றார் அதிர்ஷ்டவசமாக உற்பத்திக்கு பல பெரிய நன்கொடையாளர்களிடமிருந்து தனியார் நன்கொடைகள் கிடைத்தன வோஃப் பாட்டில்லா ஒரு பெரிய குர்ரானை உருவாக்கும் ஜோசனை ரெண்டாயிரமாம் ஆண்டில் வந்தது பலம்பாங்கின் பெரிய மசூதியில் கையெழுத்து படிப்பை படித்தபோது அவர் கண்ட ஒரு கனவிலிருந்து ஒருவரிடம் கழித்து சூரா அல் பாத்திகாவை கொண்ட அதன் முதல் பக்கத்தை உருவாக்கத் தொடங்கினார் அவற்றை மரத்தில் செதுக்குவதற்கு முன்பு ஓஃப் வத்திலா வசனங்களை அட்டைப் எழுதினார் அதன் பிறகு அவர் முஸ்லிம் நிபுணர்களிடமிருந்து ஒப்புதல் கோரினார் பின்னர் வசனங்களின் நகல்களை தடமறியும் காகிதத்துடன் செய்தார் குர்ஆனின் ஒரு பக்கத்தை செய்ய ஒரு மாதமானது செதுக்குதல் செயன்முறை மிக நீண்ட நேரம் எடுத்தது என அவர் விளக்கினார் தெற்கு சுமாத்ராவில் செதுக்குதல் அல்லது தளபாடங்கள் ஆகியவற்றுக்கான மூலப்பொருளாக வலுவான நீடித்த மற்றும் மிகவும் பிரபல்யமானதாக இருப்பதால் அவர் டெம்பேசும் மரத்தை எடுத்தார் பிரமாண்டமான குர்ரானை கொண்ட ஐந்து அடுக்கு கட்டமைப்பை பலாம்பாங்கின் அல் இஹ்சானியா கேண்டஸ் உறைவிட பள்ளியில் காணலாம் இது சோஃப் வதலாவின் நம்பிக்கையான வேலையை காட்டும் ஒரு அருங்காட்சியகத்தின் இல்லமாகும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அப்போதைய இந்தோனேசிய ஜனாதிபதி சுசிலோ பாம்பாங் ஜுடோஜோனா இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் அல் குர்ரான் அல் அக்பர் அருங்காட்சியகத்துடன் மாபெரும் மெர குர்ரானை திறந்து வைத்தார் இது துருக்கி சவுதி அரேபியா ஈராக் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து உள்நாட்டு பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றது குர்ரானின் அற்புதங்களைப் பேட்டி பார்வையாளர்களுக்கு கற்பிப்பதாக ஒரு திரையரங்கை கட்ட விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்